ஹாய், நான் தான் உங்கள் சோலோ கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்களை வீடியோக்கு ஆரம்பிக்க முடியும். இந்த சட்டையை பாருங்கள், நேற்று எடுத்தேன். நல்லா இருக்கா? கமெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இன்றைக்கெல்லாம் வீடியோக்குள்ளப்பான். அதாவது ஒரு ரோபோட்டும் ஒரு தவளையோட செல்லையும் இன்னும் இணைச்சி ஒரு புது உயிரினமாக உண்டாக்கியிருக்காங்க. இது வந்து அமெரிக்கா தயாரிச்சிருக்காங்க. 2050 இந்த ரோபோட் நடைமுறை தான் பழக்கம் வழக்கம் வரப்போகுது. ஃபுல்லாக ரோபோட் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அமேசானுக்கு, அதாவது ஒரு ரோபோவும் சினோம்பர் ரெரிஸ் என ஒரு தவளையோட செல்லையும் எடுத்து இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சி ஒரு புது உயிரமாக உண்டாக்குறாங்க. அது வந்து அப்படி உருவாகிறனால இயற்கையாக அதை உருவாகிறதுனால எந்த அதிக பாதிப்பும் ஏற்படாது. அந்த ரோபோட்டோட சைஸு வந்து ஒரு புது ஒரு மிருகம் மாதிரி உருவாகிறத வந்து ஒரு மனுஷனாக உருவாக்குறாங்க. எப்படின்னா அந்த செல்லோட வளர்கிற கருவறை பையிலேருந்தே அதோடய இந்த வடிவமைப்பு இருக்குல்ல, அது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக அவ்வளோ பெருசாக்குறாங்க. எனக்கு புரியலையா இப்படி சூப்பர் கம்ப்யூட்டர் வருவாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த மனுஷன் இப்படி ரோபோட்டை உருவாக்குறாங்க கேட்டால், ஏன்னா 2050 ரோபோட்டை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னா அமெரிக்கா ஒரு விஞ்ஞானிகள் சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. அது நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கவலையோட அந்த செல்லையும் எடுத்து ரோபோட்டின் செல்லை எடுத்து ஒரு புது உயிரை உண்டாக்குறாங்க. அதை வந்து மிருகமாக வரத வந்து மனுஷனாக வடிவமைப்பில் கொண்டு வரதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட செல்லு வந்து ஒரு மில்லிமீட்டர் சைஸாக அந்த தவளையோட சிலையும் இதை நினைச்சோம்னா ஒரு மிருகம் மாதிரி வரணும். அது அப்படி மிருகமாக வரக்கூடாதுனால அந்த சைஸை அப்படி இப்படி கொண்டு வந்து ஒரு எடிட் பண்ணுற மாதிரி, சொல்லப்போனால் எடிட் பண்ணுற மாதிரி தான், எடிட் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷன் ரூபத்துக்கு கொண்டு வந்து ஃபுல்லாக அதை மனுஷ ரூபத்துக்கு கொண்டு வராங்க. அந்த மனுஷ ரூபத்துக்கு வர்றதுக்கு 2050 நம்ம வெளியிடுறாங்க. ஏன்னா அந்த செல்லை வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக அதை வந்து எடிட் பண்ணுறாங்க. மனுஷன் மாதிரி ரோபோட் வர்றதுக்கு எடிட் பண்ணுறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கம்பி கட்ட கதையெல்லாம் எழுத்து போடுற மாதிரி, அது மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் கொண்டு வராங்கப்பா, விஞ்ஞானிகள் தான் கொண்டு வராங்க. ஏன்னா இதுக்கு போக டைம் ட்ராவல்லாம் உறுதியாக நினைக்கிறேன், சொல்ல முடியாது. டைம் ட்ராவல் கூட மிஷின் கூட கண்டுபிடிக்கலாம். வர ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளே டைம் ட்ராவல் கண்டுபிடிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் மாதிரி ரோபோட்டை உண்டாக்குறது வந்து ஒரு மில்லிமீட்டர் சைஸாக அந்த செல்லு இருக்கும். ஏன்னா கருப்பையில் தான் எடிட் பண்ணுறாங்க. அந்த கருப்பையில் வந்து மனுஷ ரூபத்தை கொண்டு வரதுக்கு வெறுங்கனால் பார்த்தா தெரியாது. ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் முதல்ல என்ன தெரிஞ்சுங்க, ஏன்னா ஒரு சாதாரண நம்ம பேசியாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் வந்து 20,000 பவர்ஃபுல் வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக இந்த ரோபோட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். மனுஷ ரூபத்துக்கு கொண்டு வரதுனால அவர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெறுங்கனால் பார்த்து தெரியாது. ஏன்னா ஒரு மில்லிமீட்டர் சைஸில் தான் இருக்குது அந்த செல்லு. அதை எப்படி நம்ம அந்த கருப்பையில் கைக்கு விட்டு இப்படி பண்ண முடியுமா? சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மூலமாக எடிட் பண்ணிவிட்டு இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆய்வு வந்துக்கிட்டு இருக்கப்போ விஞ்ஞானிகளாக படுத்தடுத்து நீ சொல்லிக்கிட்டு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இப்படி உருவாக்கிட்டால் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ, நம்ம மனுஷங்களை அட்டாக் பண்ணி அது ராஜ்யமாக வந்துருமோ அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் முக்கியமாக கம்ப்யூட்டரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரோபோ இது. அதனால் நம்மளுக்கு எந்த கம்ப்யூட்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரோபோ. அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. மேலும் இது போன்ற தகவல்களை இப்போ நம்ம சோலோ வைக்கிங்க சப்ரே பண்ணி வச்சுருவோம். பாய்.